வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றைய நாளுக்கான கேள்வி மற்றும் பதில், இந்த நாளுக்கான கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தோம்? ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் டேஷ் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அதுதான் கேள்வி. இதற்கு மிகச்சரியாக ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. இதற்கு மிகச்சரியான விடை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் சந்ததி. அதனால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அதுதான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இந்த நாளுக்கான கேள்வி பார்த்தீங்கன்னா, பழைய பாட்டில் நான் எடுத்திருக்கிறேன். பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதத்திலிருந்து ஒரு வசனம் தான். சங்கீதம் 91 இதற்குரிய ஆன்சர் இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி நான் வாசிக்கட்டுமா? உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய யாருக்கு கட்டளையிடுவார். அதுதான் விஷயம். ஸோ அந்த டேஷ் அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். கேள்வி நான் திரும்ப வாசிக்கிறேன். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய யாருக்கு கட்டளையிடுவார். அதுதான் கேள்வி. ஸோ ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. ஆன்சரை கண்டுபிடிச்ச ஒவ்வொருவரும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை தொடர்ந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த கேள்வியை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.